ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம புல்லட் ட்ரெயினில் போக போகிறோம். ஸோ பாருங்க, இதான் புல்லட் ட்ரெயின். ஓகே நண்பர்களே, நம்ம இப்போ இந்தோனேஷியாவில் இருக்கோம். இந்தோனேஷியாவில் இருக்கிற புல்லட் ட்ரெயினில் நம்ம பயணம் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். 380 கிலோமீட்டரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. இந்த காயின்ஸ் நிற்கி தான் நம்ம செக் பண்ணுவோம். ஓ, காயின் நின்றுடுச்சுங்க, இங்கே வருங்க. ஸோ பாருங்க, லாஸ்ட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 350 கிலோமீட்டர் ஸ்பீடு. முழுக்க முழுக்க இந்தோனேஷியா கவர்மெண்டோடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த புல்லட் ட்ரெயின் வந்து இயங்குது. அதாவது பிரைவேட் கம்பெனிக்கு விற்கலை. பாருங்க ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு. ஹாய், அப்படியே ஃப்ளைட்டில் வந்து உட்காந்த மாதிரி இருக்குங்க. பாருங்க எல்லாமே டோட்டலாக வந்து ஃப்ளைட்டில் உள்ள மெத்தேட் தான். டாடா சொல்லுங்க. இந்த லைட்டா ஒரு மாதிரி கேரா இருக்கு. ஹாய் பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்தோனேஷியாவில் இருக்கோம். முதல் தடவையா வந்து நம்ம புல்லட் ட்ரெயின்ல பயணம் பண்ண போறோம். நீங்க பாத்திருப்பீங்க, ஜப்பான்ல புல்லட் ட்ரெயின் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்தோனேஷியாவிலயும் புல்லட் ட்ரெயின் இருக்கு. இந்தோனேஷியா ஜகர்த்தால இருந்து பண்டுங் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு நம்ம வந்து புல்லட் ட்ரெயின்ல பயணம் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்டேஷன் பேர் வந்து ஹலீம் அப்படின்னு சொல்றாங்க, ஜகர்த்தால இருக்கு. வாங்க புல்லட் ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இது வந்து ஜகர்த்தால இருக்கிற ஹலீம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன். இப்ப நம்ம டிக்கெட் கவுண்டர்ல இருக்கோம். ஓ, டிக்கெட் என்ன வேலை அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். நமக்கு அப்படியே டிக்கெட் கொடுத்துறாங்க. அப்போ டவுன் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபியா. ஒன் வே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 லட்சம் ஆகுது. 1 லட்சம்ங்கிறது நம்ம ஊர் காசுக்கு 530 ரூபா. கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ காலையில் 6:40 நைட்டு 8:30 வரைக்குமே இந்த ட்ரெயின் இருக்குது. ஸோ நல்லா ஏர்போர்ட் மாதிரி இருக்குங்க. புல்லட் ட்ரெயின் இந்தோனேஷியாவில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமாகி போச்சு. நல்ல சகல வசதியோடு இருக்குங்க. பாருங்க டாய்லெட் இருக்குது, அதே போல் நம்ம லக்கேஜ் கூட வச்சுக்கலாம். அதில் இருந்தால் உள்ளக்க சாப்பாடு கடை இருக்குது, சப்வே எல்லாம் இருக்குது. பாருங்க இந்த புல்லட் ட்ரெயின் வந்து இந்தோனேஷியாவில் ஓப்பன் பண்ணி 4 மாதம் ஆகுதுங்க. இப்போ நம்ம வீடியோ போகிறோம். இன்னிலேருந்து 4 மாதத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயினுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹூஷ். இவர் தான் வந்து இந்த நாட்டு அதிபர், பிரதமர்னு சொல்லலாம். ஸோ பாருங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதான் புல்லட் ட்ரெயின் போகுது பாருங்க. ஸோ இந்தோனேஷியாவில் இந்த மாதிரி புல்லட் ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நேற்று தான் கேள்விப்பட்டோம். ஸோ உடனே வந்து இன்றைக்கி போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. எங்களுடைய ட்ரிப்பில் வந்து புல்லட் ட்ரெயின் பிளான்லேயே இல்லை. ஸோ இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணியாச்சு. பிளானை போட்டாச்சு. ஆமாம், பண்டுங். பண்டுங்க்கு, ஆமாம் பண்டுங். நாங்கள் ஜகர்த்தா மட்டும்தான் பிளானு. பண்டுங் வந்து இந்த புல்லட் ட்ரெயின் இருக்கிறதுனால நம்ம போகிறோம். டோட்டல் வந்து 30 நிமிஷம் 40 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். ஆ, ஸோ இப்போ இங்கேருந்து ஜகர்த்தாலேருந்து 40 நிமிஷம் போகிறது. ஏன்னா காரில் 4 மணி நேரம். 4 மணி நேரம். 350 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்படியா, 180 கிலோமீட்டரில் போதான் ட்ரெயின் வந்து. இப்போ காரில் போனால் 4 மணி நேரம் ஆகுங்கிறதுனால எங்களுக்கு அந்த பிளானே கிடையாது. ஜகர்த்தா மட்டும் பார்க்கலாம் தான் பிளானு. இப்போ வந்து இந்த புல்லட் ட்ரெயின் இருக்கிற காரணத்தினால புல்லட் ட்ரெயினையும் பார்க்கலாம், அப்புறம் அங்கே போய் பண்டுங்கையும் பார்க்கலாம். அதுவும் நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் இல்லையா. பறந்துட்டு போகலாம். ஆனால் இந்தோனேஷியாவில் இந்த புல்லட் ட்ரெயின் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ ஆமாண்ணே, எனக்கு தெரிஞ்சு ஜப்பான் சைனாக்கு அடுத்து இந்தோனேஷியாவில் தான் இருக்குது. இருக்கு புல்லட். மலேசியாவில் கூட இன்னும் வரல. ஸோ அப்படி போயிட்டு இருக்கு நாடு. நம்ம நாட்டிலையும் கூடிய சீக்கிரம் இந்தியா மலேசியா. ஆமாம், கூடிய சீக்கிரம் வரணும். எல்லா நாடுகளையும் வரணும். ஏன்னா ரொம்ப கன்வீனியண்டாக இருக்குது. அதே தான், அதே தான். அதாவது டெக்னாலஜி, மக்களுக்கு சேவைகள், இதில் வந்து ஒரு நாடு வந்து அதில் கவனம் செலுத்தி மக்களுக்கு எப்படி நல்ல அடிப்படை தேவைகளை கொடுக்கலாங்கிறத கவனம் செலுத்தி போனால் நல்லது அந்த நாடுகளுக்கு, மக்களுக்கும் நல்லது. புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டுடைய பெரிய வளர்ச்சியை குறிக்குது இல்லையா. ஆனால் இந்தோனேஷியாவுடைய பண மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே. இங்கே உள்ள 1 லட்சங்கிறது மலேசியாவில் 30 ரிங்கிட்டு. அப்போனா 1 லட்சங்கிறது நம்ம ஊரில் வந்து 530 ரூபா அந்த ரேஞ்சில் வருது. அப்போ எந்த அளவுக்கு வந்து பண மதிப்பில் கீழே இருக்குன்னு பாருங்க இந்தோனேஷியா. ஆனால் இங்கே புல்லட் ட்ரெயின் இருக்குது. ஒரு இன்னும் ஒரு 10 வருஷத்தில் இன்னும் டாப்பில் வந்துடும். இப்போ இருக்கிற பிரசிடென்ட் வந்து ரொம்ப அருமையான வேலையை செஞ்சு செஞ்சுருக்காரு. அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி நாட்டுக்கு வந்து அடிப்படை கல்வி ப்ளஸ் 100 வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம்ல. ஆமாம், அடிப்படை தேவைகள் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரோடு, இது முதல்ல கொடுத்தாலே வந்து நாடு வந்து ஓரளவுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ வந்து ஒரு மக்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா நல்ல கல்வி, அதை தொடர்ந்து நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல கட்டமைப்பு, இதுதான் வேணும். இதில் கவனம் செலுத்தி ஒரு நாடு போகுது அப்படின்னா அந்த நாடு வந்து நல்ல முன்னேற்ற பாதையில் போகும். மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தினா அந்த நாடு என்றைக்குமே வளராது. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து நடத்துது. ஸோ இதனுடைய அந்த வேலையெல்லாம் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனி தான். இப்போ நம்ம தமிழில் சொல்கிற போல தான் பராமரிப்பு இருக்கு இல்லையா. பராமரிப்பு அதாவது இந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து பிரைவேட் கம்பெனியில் கொடுத்து அவங்க வந்து இதை வந்து வேலையை வாங்குறாங்க. முழுக்க முழுக்க இந்தோனேஷியா கவர்மெண்டோடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த புல்லட் ட்ரெயின் வந்து இயங்குது. அதாவது பிரைவேட் கம்பெனிக்கு விற்கலை. ஓகே, டெபாச்சர் கெபரங்கட்டான். வாங்க போகலாம்.
இங்கே உள்ள பாஷையெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் மலாய் மாதிரி மொழி பேசுகிறாங்க, மலாய் தான், ஆனால் அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே மேலே இருந்து வந்தோம்னா இங்கே எல்ஆர்டி ட்ரெயின் இருக்குது. லோக்கலில் பயணம் பண்ணுறதுக்கு எல்ஆர்டி ட்ரெயின் எடுத்தும் பயணம் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம உள்ளக்க போகிறது தான் இந்த பாருங்கள், நம்மளுடைய லக்கேஜெல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புறாங்க. இது வந்து நம்ம இப்போ வெளியில் சுற்றிக்கலாம். வெளியில் போனோம்னா சாப்பாடு கடைகள்லாம் நிறையா இருக்குது. ஓகே, நம்மளும் ஏர்போர்ட் மாதிரி நம்மளுடைய லக்கேஜை வைப்போம். நம்ம உள்ளுக்குள்ளே என்ட்ராய் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே அந்த புல்லட் ட்ரெயின் மாடல் வச்சுருக்காங்க பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த ட்ரெயினில் தான் இப்போ நம்ம பயணம் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இதான் இந்தோனேஷியா புல்லட் ட்ரெயின். இந்த ட்ரெயினில் தான் நம்ம இப்போ பயணம் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ ட்ரெயினுக்கு போகிறதுக்கு அந்த பக்கம் போகணும். அதான் வந்து கேட் ஓப்பனு, இங்கே வந்து நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது, நல்லா க்ளீனாக அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். இப்போ நமக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சு. கரெக்டாக மணி வந்து இப்போ 8:30 ஆகுது, 8:30 ட்ரெயின். ஓகே வாங்க போகலாமா. நம்ம வந்து கேட் நம்பர் 2 வந்து நம்ம உள்ளக்க என்ட்ரு ஆகிறோம். ஸோ இது வரைக்கும் வளைச்சி வளைச்சி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம், யாரும் எதுவும் சொல்லலை. ட்ரெயின் உள்ளே விட்டாச்சு, வந்துருச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே சூப்பர், செம்ம நல்லா கூட்டமாக இருக்குங்க. ட்ரெயின் எல்லாமே நல்லா ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஆனால் பாருங்க, இதான் புல்லட் ட்ரெயின். இப்போ நம்ம சீட்டில் போய் நம்ம உட்கார போகிறோம். உள்ளே போய் ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம புல்லட் ட்ரெயினில் போக போகிறோம். ஒவ்வொரு கேட்லேயும் இந்த மாதிரி வந்து அப்படியே ஏர்போர்ட்டில் மாதிரி வர வைக்கிறாங்க. இப்போ எல்லா மக்களுமே ஏறிட்டாங்க. நமக்கு வந்து முன்னாடி சீட்டு, நம்ம வந்து நின்று நிறையா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்தோம். நமக்கு வந்து இன்னும் ட்ரெயின் 5 நிமிஷம் இருக்குது. பாருங்கள், எல்லா பேருமே ஏறிட்டாங்க, நாம தான் வந்து கடைசியாக போயிட்டு இருக்கோம். ஸோ பாருங்கள், நம்ம தான் வந்து முதல்லங்க, நம்ம முன்னோக்கி போகிறோம். நம்ம தான் அப்படியே வந்து ஃபஸ்ட்டு இதில் உட்கார போகிறோம். வாங்க. ஹாய், ஹவ் ஆர் யூ? தேங்க் யூ. நல்லா சூப்பராக இருக்கே சீட்டு. இந்த இருக்கம்மா ஏபிசி. ஆ, சீட்டில் வந்து உட்காந்தாச்சு. சீட்டு வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆ, அந்த மாதிரி. வா, டாடா சொல்லுங்கள். அப்படியே ஃப்ளைட்டில் வந்து உட்காந்த மாதிரி இருக்குங்க. பாருங்கள், எல்லாமே டோட்டலாக வந்து ஃப்ளைட்டில் உள்ள மெத்தேடு தான். ஆனால் சீட்டு நல்லா விசாலமாக இருக்குங்க பாருங்களா. நல்லா அவ்வளோ அழகாக உட்காந்துருக்கலாம். நல்லா ஃப்ரீயாக இருக்கு. ஏன் நல்லா இருக்கு. அதான் அதான், நல்லா நல்லா இடம் நிறையா இருக்கு. ஒரு ட்ரெயின் வருது, ஒரு ட்ரெயின் போகுது. இந்த ட்ரெயினுடைய ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா 350 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த ட்ரெயின் போகுது. ஸோ நம்ம ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். அந்த ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. இந்த புல்லட் ட்ரெயினில் இருக்கிற கிக்கே அதான். அந்த பண்டுங் அப்படிங்கிற அந்த ஊருக்கு போகிற பிளான் இல்லை. ஆனால் அந்த ஊருக்கு போகிறதுக்கு காரணமே இந்த புல்லட் ட்ரெயின் தான். அவள் டாக்ஸியில் போகும்போது அப்படியே பார்த்தோம், ஸ்டேஷன் இருந்துச்சு, அதில் படம் போட்டு இருந்துச்சு. அப்போ என்னென்ன டிரைவர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி புல்லட் ட்ரெயின் இருக்குன்னு சொன்னாப்பில், அதோட எங்களுக்கு ஆசை வந்துடுச்சு. கரெக்டான டயத்துக்கு வண்டி எடுக்குதுங்க, யாருக்கும் வெயிட்டிங்லாம் கிடையாது. 8:45 ட்ரெயின், கரெக்டாக 8:45 கேட் க்ளோஸ் ஆகிடுச்சு, வண்டி மூவ் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த போகிற ஸ்பீடு 350 கிலோமீட்டர் பர் ஹவர் போகிறது வந்து அந்த தண்டவாளத்துலேருந்து வந்து ஒரு ஒரு ஃபியூ இது ஏறி தான் போகுமா. ஸோ கன்சிடர் பறந்துக்கிட்டு போகும் அந்த எலக்ட்ரிக் இது. அந்த ஒரு இதில் வந்து அது என்ன உண்டா வந்து கொஞ்சம் இன்ஜின் வந்து அந்த அந்த ட்ரெயினே வந்து கொஞ்சம் ஏறி அந்த ஸ்பீடில் போகணும்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் சொன்னாப்ல. யாரும் இல்லை, இந்த நண்பர் தான் சொன்னாப்ல. ஓகே, நம்ம பையில வண்டி கிளம்பிடுச்சு. இப்போ ஸ்பீடு வந்து நமக்கு முன்னாடி போர்டில் காமிக்குது. கரண்ட் ஸ்பீடு 40 கிலோமீட்ரு. 40 கிலோமீட்டரில் இப்போ மூவ் ஆகி போகுது. பாருங்க, இதான் வந்து 40 கிலோமீட்ரு. 350 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து அந்த ட்ரெயினில் டிஸ்பிளேயில் வந்து நமக்கு வந்து ஒரு சேலஞ்ச் சொல்லியிருக்காங்க. என்ன சேலஞ்ச்னா, காயின்ஸ் இருக்குல்ல, இந்த காயின்ஸை வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரெயினில் வந்து சும்மா இப்படி இப்படி நிப்பாட்டி வைங்க, காயின்ஸ் வந்து ஒழுகாது, அந்தளவுக்கு சுமூத்தாக இருக்கும். அந்த 350 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலும் நீங்கள் காயின்ஸை வச்சிங்கன்னா அது வந்து கீழே ஒழுகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளை வச்சு பார்ப்போம் காயின்ஸை. ஓகே, இப்போ வந்து கீழே அண்டர் கிரவுண்டில் போயிட்டு இருக்கு. இங்கே கரண்ட் ஸ்பீடு என்ன அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது. இப்போ 145 கிலோமீட்டர் போகுது. ஸோ இப்போ போகிற ஸ்பீடு வந்து 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. சிட்டிக்குள்ளே மேலே பாலம் போட்டு பாலத்தில் மேலே போகுது. இப்போ புல்லட் ட்ரெயினுக்கு மட்டுமே வந்து பாருங்கள், வர்றதுக்கும் போகிறதுக்கும் தண்டவாளம் இருக்குது தனியாக. அந்த சைடு ஒரு பாலம் இருக்குது பாருங்கள், அது வந்து எல்ஆர்டி சிட்டி. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இந்தோனேஷியா, இந்தோனேஷியா, மலேசியா ரெண்டும் அப்படியே கலாச்சாரங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. ஓகே, இப்போ 195 ஸ்பீடு. இதில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ கொஞ்சம் லைட்டாக அப்படி கிளம்பும் போது கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி கேராக இருக்குது. அப்போ அங்கே எப்படி இருக்குது உங்களுக்கு, லைட்டாக ஒரு ஃபீல் ஆகுதா? கொஞ்சம் ரொம்ப எனக்கு ஃபீல் ஆகலை, கொஞ்சம் லைட்டாக கேர் ஆகிற மாதிரி இருக்குது. ஒருவேளை கேர் ஆகி சில பேருக்கு வந்து வாமிட்டிங் இப்படிலாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு சீட்டுக்கு முன்னாடி ஹேர் பைக் வச்சுருக்காங்க பார்த்துங்க. 150 கிலோமீட்டரில் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு சிட்டி விட்டு தாண்டினோன்னு தான் 350 பறக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே பாருங்கள், சாலம்ல இருக்கும்ல ஒரு பள்ளிவாசல், அதே மாதிரி இருக்குது பாருங்கள் கலர்.
சேம் அதே தான், அதுலேயே சின்னது சாலம்ல இருக்கும், மலேசியா சாலம்ல உள்ள மஜித். இப்போ கரெக்டாக ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 245 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. 245 போகுது, ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ அமைதியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் மைக்கு வந்து இங்கே வச்சு தான் பேசுகிறேன். சில ட்ரெயின்லலாம் போகும்போது இப்படி வச்சு பேசுவேன், என்னென்ன ரொம்ப இறைச்சலாக இருக்கும் அப்படின்னு. இப்போ இங்கே வச்சு பேசுகிறேன், நல்லா கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து 350 கிலோமீட்ரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. இந்த காயின்ஸ் நிற்கி தான் நம்ம செக் பண்ணுவோம். ஆனால் அந்த காயின் வந்து பெருசாக வெயிட் இல்லை. இப்போ நம்ம ஊர் காயின் மாதிரி 5 ரூபா காயின்லாம் வச்சோம்னா கரெக்டாக நிற்கும். இது பேப்பர் மாதிரி இருக்குது. ஆ ஓகே பா, நம்ம கை ஆடுதில்ல, கொஞ்சம் சை லைட்டாக கொஞ்சம் ஷேக் ஆகுது. துணியை கொடுங்கப்பா, நான் ட்ரை பண்ணுறேன். ஆடுதப்பா, உங்கள் கை வச்சாலே ஆடுது பாருங்க. ஓ, காய் நின்றுடுச்சுங்க, இங்கே வருங்க, நிற்கிது நிற்கிது. டாய் ஓகே, இப்போ ட்ரெயின் ஸ்பீடு கரெக்டாக 330லேருந்து 350 கிலோமீட்டருக்குள்ளே ட்ரெயின் போயிட்டுருக்கு. இப்போ ட்ரெயின் ஸ்பீடு வந்து 330 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ரெயின் போயிட்டுருக்கு. இப்போ இந்த ட்ரெயின் வந்து நம்ம அப்படியே சுற்றி பார்க்கலாமா? பொதுவாக எந்த ட்ரெயினாக இருந்தாலும் போயிட்டு எப்படி இருக்குன்னு அலசி ஆராய்வோம். புல்லட் ட்ரெயின் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு கரண்ட் ஸ்பீடு என்ன அப்படின்ட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நான் பாருங்கள், முன்னாடி டிஸ்பிளே ஆகுது. இப்போ கரண்ட் ஸ்பீடு வந்து 187 கிலோமீட்டர் அந்த மாதிரி காமிக்குது. ஓகே, இப்போ கரண்ட் ஸ்பீடு வந்து பாருங்கள், கரெக்டாக 332 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது வண்டி. நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது என்ன ஸ்பீடில் போகுதுன்னு, 332 கிலோமீட்டர் ஸ்பீட். ஆனால் இப்போ பாருங்கள், நான் நடந்து போகிறேன், எனக்கு அந்த ஒரு இதே இல்லை, வண்டி ஷேக் ஆகாமல் அப்படியே போகுது. சூப்பராக இருக்குங்க, நல்லா அமைதியாக இருக்குது. இப்போ நான் நடந்து போயிட்டுருக்கேன், தெரியுங்களா, லைட்டாக ஷேக் ஆகுது, ரொம்ப ரொம்ப சுமத்தாக இருக்குது. 350 கிலோமீட்ரு, 335 கிலோமீட்ரு ஸ்பீடு, 344 கிலோமீட்ரு. இப்போ நான் பாருங்க, 344. ஸோ இந்த டோர் பாருங்கள், நம்ம அப்படி போகிறோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். இது இங்கே உள்ள டாய்லெட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபுல்லாக வெஸ்டர்ன் டாய்லெட் கிளாஸ். இங்கே வந்து லக்கேஜ் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், ஓப்பன் ஆகுது, சூப்பராக இருக்குங்க, வெரி நைஸ். சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 சீட்டு, இந்த சைடு 3 சீட்டு, அந்த சைடு ஃபுல்லாமே 2 சீட்டு, நல்லா சூப்பராக இருக்குங்க. மேலே வந்து நம்ம ஃபுல்லாக லக்கேஜ் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், லாஸ்ட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 350 கிலோமீட்டர் ஸ்பீடு, கரண்ட் ஸ்பீடு 348 இருக்கா, கரெக்டாக 350 லாஸ்ட், அதுக்கு மேலே இல்லை. இப்போ 350 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, அதாவது நம்ம 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிற ஒரு ஊருக்கு 1.5 மணி நேரத்தில் போயிடுது. ஓகே மக்களே, ஸோ இப்போ வந்து நமக்கு ட்ரெயின் வந்துருச்சு, நம்ம ஏரியா வந்துருச்சு, நம்ம போகலாமா? பாய் பாய். 350 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து போன மாதிரியே தெரியல. நம்ம வெளியில் ஜன்னல் ஓரத்தில் பார்த்தோம் அப்படின்னாலே அது 150 அந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருக்குது ஸ்பீடு. பாருங்கள், ஓகே, டாடா பை பாய். ஒட்டு மொத்தமாக வந்து இந்த ஸ்டெயின் ஸ்டேஷன், அதே போல் வந்து அந்த புல்லட் ட்ரெயின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா CREC அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வெளியாகலாம். வெளியாகிறதுக்கு இந்த டிக்கெட்டை அதே மாதிரி உள்ளே கொட்டணும். ஓகே, நம்ம வந்து ஜகர்த்தாலேருந்து படாலாராங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. மெயினாக புல்லட் ட்ரெயினில் பயணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த இடத்துக்கே நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே உள்ள சுற்றுலா இடங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் இது வரைக்குமே போனதே இல்லை, ஃபஸ்ட் டைம். அந்த 350 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது போனதே தெரியல, ரொம்ப சுமத்தாக இருந்தது. ஸோ புல்லட் ட்ரெயின் எப்படி இருக்குது, இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பை.